Hi friends, welcome to my village ideas. Niki Sunday lella, over Sunday lena, villa samachi, ungalku video poda poran. Niki superana cracker vadu kolambu eppadi irukena paakalam. Theveyana porukal. Vengayam chinna vengayam urichu vechirukken oru 15 vengayam. Poondu vandu 3-4 poondu. Ena poondu nariya podan adukku urichu eduthu vechirukken. Milagathool, soombuthool, puli vandu indha alavukku. Adhaadu ivlo. கரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய சுறாக்கருவாடு போடுறதுனால புளி நிறையா இருக்கணும் அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் சுறாக்கருவாடு வந்துட்டு நான் ஆல்ரெடி வெந்நீரில் அலசிட்டு மஞ்சள் தண்ணி மஞ்சள் தூள் போட்ட வெந்நீர்லையும் அலசி எடுத்து வச்சுருக்கேன் இதை இன்னொரு தடவை அலசி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு லிங்க் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த குழம்பு மிளகாத்தூள் எப்படி ரெடி பண்ணதுன்னு கொடுக்குறேன் அதை வந்து நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா புளியே கரைச்சி எடுத்துக்கோங்க கோதெல்லாம் இருக்க கூடாது போதுமாக்கா நானே எங்க அக்காவும் தான் இன்னைக்கு சமைக்கிறோம் இன்னும் தண்ணி போதுமாக்கா ஒரு கரண்டி மிளகாய் தூள் போட்டு கரைச்சிடுங்க உரப்பு தேவைன்னா பாத்திட்டு போட்டுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் சட்டி சூடாகட்டும் சட்டி சூடாயிட்டு ஆயில் கொஞ்சம் கூட ஊத்திக்கங்க வெங்காயத்தை போட்டுக்கங்க கொஞ்சம் போல பூண்டு எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் போட்டுக்கோங்க இடிச்சு போடணும் பிறகு நல்லா வெங்காயமும் பூண்டு வதங்கிடுச்சு கரைச்சி வச்சிருக்கிறேன் மிளகாய் கரைச்சல வச்சுக்கோங்க கொதிக்கட்டும் குழம்பு வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சுக்கலாம் அக்கா என்னக்கா பண்றீங்க பூண்டு இருக்கிற ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் போட்டுக்கங்க மிளகு தூள் வந்து நல்லா காரமா இருக்கட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் குழம்பு கொதிச்ச உடனே இதை போட்டுக்கலாம் குழம்பு கொதிச்சிட்டான்னு பார்ப்போம் கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம இடிச்சு வச்சிருக்கிற பவுடர்லாம் போட்டுக்கலாம் நல்லா சுண்டட்டும் குழம்பு சுண்டட்டும் கருவாட்டு குழம்புக்கு கத்திரிக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் எங்கள் தோட்டத்தில் 2-3 காய் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ பறிச்சிடுவியா ரொம்ப வேணாம் 2-3 போதும் பிஞ்சு காயா பறிச்சிட்டு தோட்டத்திலே வளர்ந்து ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் இன்னும் கருவாட்டு குழம்புக்கு காயெல்லாம் நிறைய போடலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் முருங்கைக்காயெல்லாம் கிடைக்கல இன்னைக்கு லாக்டவுனால் இன்னைக்கு எங்கள் தோட்டத்தில் உள்ள கத்திரிக்காயே போட்டாச்சு என்னக்கா சத்தம் கேட்குது நம்ம சைடில் பாலம் போடுறாங்க பாலமா ஜேசிபி சவுண்டு கேட்குது
பையன் போட்ற தோட்டம் இது நல்ல பூச்சி இல்லாம குட்டி குட்டி காயா தான் நல்ல காயா இருக்கு சதையா பழம்பல போட்டுக்கோ ஓபன் பண்ணிக்குவோம் நல்ல கொதிச்சிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல கத்திரிக்காய் போட்டுக்கலாம் உப்பு எல்லாம் இப்ப போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா கருவாட்டுலயே உப்பு இருக்கும் கருவாடெல்லாம் போட்டு குழம்பு ரெடியான பிறகு குழம்பு மட்டும் தனி எடுத்து தேவையான உப்பு போட்டுக்கலாம் இல்லாட்டி இந்த கருவாட்டை தொட்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஹைட்டா போகும் ஹைட்டா போகும் நாட்டு ரகம் தோட்டத்துல இன்னும் கொஞ்சம் பிஞ்செல்லாம் இருக்கு நாளைக்கு தான் ரெடி ஆகும் இது கொஞ்சம் குட்டியா தான் இருக்கும் நான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எல்லாத்துக்குமே அது பக்கத்திலே தான் சாமந்தி பூ இது ஒரு ஹைபிரிட் ரகம் உள்ள இருக்கும் பாருங்க மழை பெய்யவும் வேப்ப மரம் நல்லா வந்திருக்கு இலையெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது மாதிரி கருவாடை சுத்தமா நல்லா அலசி எடுத்துக்கோங்க மஞ்சள் போட்டு அலசிட்டீங்கன்னா உள்ள கிருமி எல்லாம் போயிடும் சுறா கருவாடை சூப்பரா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நேத்து நைட்டே சமைச்சது நாள் இல்லை நீ நானா ஆமால குழம்பு கொதிச்சுட்டு பார்ப்போம் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கத்திரிக்காயும் வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கருவாட்டை போட்டுக்குவோம் கருவாடு போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்தால் போதும் அப்படி கரைஞ்சி போயிடும் அப்படி அக்கா ரெண்டு கொதி வரணுமா நல்லா கிண்டி விட்டுக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்கு பாவக்காய் செடி ஒரு செடி வச்சோம் அதுக்காக பந்தல் போட்டிருக்கோம் இதை ஏறிக்கிட்டு இருக்கு நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் உப்பு இருக்கானே செக் பண்ணிக்கோங்க டேஸ்ட் பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கோம் உப்பு பத்தாது உப்பு பத்தாது கொஞ்சமாக உப்பு உப்பு போட்டுக்கலாம் போதும் கருவாட்டிலேயே வந்து உப்பு இருக்குங்கனால செக் பண்ணிட்டு போட்டுக்கணும் குழம்பு உப்பாகி சாப்பிடவே முடியாது இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும் எனக்கும் தான் பசிக்குது ரொம்ப பசிக்குது ரொம்ப ரெடி ஆயிடுச்சு கமகமன்னு வசிக்குது வெந்துருச்சு இப்போ இறக்கிக்கலாம் சுட சுட சாதமும் இந்த கருவாட்டு குழம்பும் செம்மங்க என் கேமராமேனுக்கு எச்சு விடுது என் கேமராமேன் என் பையன் எடுத்துட்டு இருக்கான் ரொம்ப வந்து பசிக்குதான் எங்க கேமராமேன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு என் பையன்தான் இன்னொரு சமையல் வீடியோல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ அதை விட தேங்க்யூ சொல்றதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மை வில்லேஜ் ஐடியாஸ் என்னோட சேனல்ல
சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோல உங்களை வந்து சேரும். என் பையன் சாப்பிட்டு முடிச்சிட்டார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.